ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் இல்லம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வீட்டுக்கிட்ட இருக்க பிள்ளையார் டெம்பிள் போயிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பாண்டி கிளம்புனோம் இப்போ வந்து பாண்டி போயிட்டுருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் டெம்பிள் தான் போகிறோம் மருவத்தூர் டெம்பிள் போல் ஏன்னா வேலைக்கிழமைன்றதுனால பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் உகுந்த நாள் இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் போகலாம் எல்லாம் பெருமாள் அங்கேயே இருக்கார் அதை அது மட்டும் இல்லாமல் ராமர் சீத்தையெலாம் இருப்பாங்க ஸோ வந்து அங்கே போகலான்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பிட்ருக்கோம் கோயில்கிட்ட ரீச் ஆகிடும் வந்து ரஷ் கம்மியாக கோவில்்கிட்டே வந்துட்டோம் காரை வந்து உள்ளே பார்க் பண்ணிட்டு தான் வெளியே வந்து பூவெலாம் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுப்போம் ஸோ இப்போ மார்னிங் இருந்தனால டிஃபன் வாங்கிட்டோம் ஆனால் அங்கே நிறைய பேர் இல்லை ஆனால் பூ அக்கா அவங்களாம் வந்து கொடுத்தா வாங்கிட்டாங்க குடும்பமான அவங்களே கேட்டு வாங்கிட்டாங்க நிறைய பேர் அங்கே இருந்தவங்களாம் நார்மலான ஆரம்பிக்கும் கூட எல்லோரும் கொடுத்தோம் வாங்கிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே செய்வோம் வருஷ வருஷம் செய்வோம் இதுமாதிரி செஞ்சால் அவங்க நமக்கு வந்து சாப்பாடு கொடுத்த புண்ணியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந் அன்னைக்கு ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு மாதிரி இருக்கும் இல்லையா லைனில் காலையிலனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா சாமிக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு பூஜைங்க ஃபஸ்ட்டு பூஜை உடனே திருமணம் நாளினோன்னே எங்களுக்கு மாலை எல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போது ஒரு அக்கா அந்த பக்கம் வந்தாங்க அவங்களே எங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சாங்க பிடிக்க சொன்னோம் பார்த்திங்கன்னா சீதாதேவி ராமர் வந்து கல்யாணம் நடக்குது திருமணம் ஆகாதவங்க யாரோ வந்து பார்த்திங்கன்னா வேண்டிக்கிட்டு கடவுளுக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க நார்மலாகவே கல்யாணம் பார்க்குறது நல்லது அதுவும் இன்றைக்கி நாங்கள் பார்த்தது ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு சாமிலாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு மூலஸ்தானத்தில் ஃபோட்டோலாம் எடுக்கலங்க ஜஸ்ட் வந்து அந்த உள்ள மட்டும் ஒரு ரவுண்ட் அப் அப்படி எடுத்தோம் வெளியே வந்துட்டுருக்கோம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுக்குறாங்க ஸோ வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அன்னதானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு குறி ஜஸ்ட்டு நம்மளால முடிஞ்சது ஒரு அமௌண்ட்டு கட்டிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கோவிலில் வந்து ரெண்டு மாலை இல்லையா ஸோ ஒரு மாலையை வந்து காருக்கு அங்கேயே கோவில்லேயே கட்டிடலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கட்டிகிட்ருக்கோம் உச்சி போட்டிருங்க அப்புறம் போவே சொல்லியிருக்கேன் நம்ம கழுத்தில் போட்ட மாலையை வந்து வாசக்காலில் கட்டக்கூடாது வீட்டு கேட்டில் கட்டலாம் இல்லை இந்த மாதிரி வாகனம் இருந்தால் வாகனத்தை கட்டலாம் இல்லை நம்ம கடை வச்சிருந்தால் கடை வாசலில் கட்டலாம் நாங்கள் வாகனத்துக்கு ஒன்றும் எங்கள் வீட்டு வாசல் கேட்டுக்கு ஒன்றும் கட்டி கட்ட போகிறோம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் கிளம்பலான்னு இருந்தோம் ஆனால் திடீர் என்ன நினச்சா தெரியல பீச்சுக்கு போகலாம் வானு கூப்பிட்டாரு நான் பிரத்யங்கரா டெம்பிள் போகலான்னு நான் இப்போ மூடிவிடுவாங்க ஏன்னா பன்னெண்டு மணி ஆகிடுச்சு ஸோ அதனால் மூடிடுவாங்கன்னு சொல்லிட்டு பீச்சுக்கு இப்போ நேர் ஸ்ட்ரீட்டு நேர் ஸ்ட்ரீட் தான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன் பார்த்தீங்கன்னா போய் பீச்சுக்கு போயிட்டோம் பாருங்கள் என்ட்ரன்ஸில் காந்தி அடிகிற ஸ்டாட்சு அங்கே பார்த்திங்கன்னா இங்கே இந்த போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா புத்த ஸ்டாச்சு வந்தது அங்கேயும் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் எங்கள் ஊர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி தாங்க இருக்குது பீச்னா இங்கே தான் வரணும் ஆனால் இருக்குது முதல்ல நிறைய கல் பிடிச்சிருப்பாங்க அதான் கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியிலே போய் இறங்கி நடக்கலாம் அந்த லாஸ்ட்டில் எண்டில் இருக்கும் இந்த மாதிரி ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நான் அவர் தான் வந்தாங்க பாப்பா வரல பசங்களோடு வந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும் தம்பி சென்னையில் இருக்கான் இல்லையா ஆனால் பாப்பாவும் வரல ஸோ நான் நிற்கும் போது அவர் வீடியோ எடுத்தார் அவர் நிற்கும் போது நான் வீடியோ எடுத்தேன் சும்மா கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ஒரு ஒன் ஹவர் இருந்தோம் ஒன் ஹவர் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஈவினிங் டைம்னால் கூட்டம் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தால் அதெலாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்கும் கொஞ்சம் நேரம் தண்ணி நார்மலாகவே பார்த்தீங்கன்னா கடலுக்குலாம் போனால் ஒரு பத்து நிமிஷமாக நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜிலாம் இருந்தால் பார்த்தீங்கன்னா அதை பாதம் வழியாக போய்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பாருங்கள் இங்கே வந்து அவர் ஃபோன் பேசிகிட்டு தான் இருக்கார் கொஞ்சம் நேரம் அவரை நிற்க சுட்டு நான் வீடியோ எடுத்தேன் வேண்டாம் வேண்டாம் இருக்குது கொஞ்சம் தண்ணியில் ஏன்னா நார்மலாகவே பீச்சுக்கு வந்தால் நெகட்டிவ் ஒன்றும் நல்லது அப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஷாப் கூட நிறைய இல்லை ஒரு சில பிக்ஸ் எடுத்தேன் அதுவும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இது அங்கே வந்து மரம் கிட்டே இருந்துச்சு பக்கத்தில் போய் எடுத்தோம் அப்புறம் புத்த ஸ்டாச்சு அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குதுங்க அது வந்து ஃபோட்டோக்குனே இருக்குது ஸோ அங்கே நிறைய பேர் நின்று எடுத்தாங்க நானும் எடுத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சென்னையில் விற்கிற மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க அதுக்குன்னு தனியாக பிளேஸ் இருக்குது அங்கே போய் தான் வாங்கணும் சரி அங்கேயும் போகலாம் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோமே போனால் பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்புமே மூடி இருந்துச்சு நிறைய கடை இருக்கும் ஸ்நாக்ஸ் மட்டும் கிடையாது இந்த கைவினை பொருட்கள்லாம் கூட இருக்கும் பாருங்கள் கடையெல்லாம் மூடி இருந்துச்சு ஜஸ்ட்டு ரவுண்ட் அப் அந்த வந்துட்டு வந்தோம் நாங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கெல்லாம் போயிடுச்சு வீட்டுக்கு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போய் ரீச் ஆனோம் இல்லையா அங்கே போய் நின்ன ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா திருநங்கை ஒருத்தவங்க வந்து வந்தாங்க காரை விட்டு இறங்கலான்னு சொல்லிட்டு கார் தான் பார்க் பண்ணுறோம் அவங்க வந்த ஒன்று பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க எப்போவுமே இல்லையா ஆசீர்வாதம் பண்ணி நம்மக்கிட்ட ஏதாவது காசு கொடுத்தா வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி அவர் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வெட்டிங் டே சொல்லுவேன் எனக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் லெமன் நூற்றி ரெண்டு ரூபா அமௌண்ட் வந்து கையில் கொடுத்து குங்குமம் வந்து எனக்கும் வச்சுக்கிட்டு தீர்க்க சுமங்கலியாக இருங்க அங்கால பரமேஸ்வரி தாய் என்றைக்குமே உங்களுக்கு துணையாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க இதை கேட்டவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் பிரத்யேங்கரா கோயிலுக்கு போகலாம் அம்மன் கோயிலுக்கு போகலாங்க அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருநங்கைன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்மனோட வடிவமாகவே சொல்லுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மலையனூர் போனால் கூட பார்த்தீங்கன்னா நான் எப்போ போனாலும் அவங்கக்கிட்ட சுற்றி போட்டு அவங்க கையில் காசு கேட்டு வாங்கிட்டு வந்து பீரோவில் வைப்போம் இது வந்து நல்லது இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு திருநங்கை வந்து இந்த மாதிரி கோயிலுக்குலாம் போகிறீங்கன்னா கொடுப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது தானே திருப்பி அமௌண்ட்டு கொடுப்போம் இல்லையா நாங்கள் பெரிய அமௌண்ட்டு கூட கொடுக்கல பெரும்பாலும் வந்து ஒரு ரூபா பத்து ரூபா அப்படி தான் கொடுப்பாங்க திருமண நாள் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நூற்றி ரெண்டு ரூபா கொடுத்தாங்க அதை விட குங்குமம் வச்சு விட்டு வாழ்த்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் இது மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் ஏன்னா வந்து நான் அம்மன் கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன் கடைசியில் அம்மன் ஏதோ ஒரு நான் அப்படி தான் நினைக்கிறேன் அம்மன் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தான் நினைக்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருநங்கைங்கிட்ட எல்லாம் ஆசிர்வாதம் வாங்குறது ரொம்ப பிடிக்கும் அவரோட கடைக்கூட பார்த்தீங்கன்னா அமாவாசைனா வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பூச்சினிக்காரில் அவங்க தான் சுற்றி உடைப்பாங்க கடைகளுக்கு பெரும்பாலும் வந்து அது மாதிரி தான் வந்து செய்வாங்க இல்லையா ஸோ வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்து நிறைவாக இருந்தது எனக்கு வந்து திருமண நாளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அம்மா வீடு சென்னையில் இருக்குது மாமியார் கொஞ்சம் தள்ளி இருக்காங்க ஸோ போக முடியாது நம்மளால் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க மூலி அந்த ஆசீர்வாதம் கிடச்சி அந்த அமௌண்ட்டு அந்த கொடுக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா இது நான் சேவிங்ஸ் அதை வச்சுருப்பேன் இதை நான் செலவே பண்ண மாட்டேன் பத்திரமா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து பியூரோவில் வச்சுருவேன் இந்த லெமனும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசலையும் கட்டலாம் அப்படி அப்படின்னா இன்றைக்கி ரூமில் வச்சுக்கோமான்னு சொன்னாங்க ஏன்னா இது வந்து சாமி கிட்ட வந்து வச்சிட்டு வந்ததுன்னு சொன்னாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தை முடிஞ்ச மாசி வந்து அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா மசானா கொள்ள வரும் ஸோ மலையனூருக்கு வந்து அவங்களாம் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க மலையனூருக்கு போவாங்க திருநங்கையெல்லாம் அங்கே போய் தேர்லாம் இழுப்பாங்க கடாலாம் வெட்டுவாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் அதிகமாகலாம் கூட கொடுக்கல எனக்கு உண்மையிலே வந்து என்னுடைய திருமண நாளுக்கு இந்த லெமன் குங்குமம் மெயினாக குங்குமம் வந்து அவங்க கையால் வச்சு விட்டது பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் நீங்கள் இது மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் ஆஞ்சநேயர் டெம்பிள்லேயும் பிரசாதம் கொடுத்தாங்க ஆஞ்சநேயர் டெம்பிளில் நாங்கள் இருந்து இன்னும் வந்தோம்னா ராமர் சீத்தை திருமணம் முடிஞ்சவரை எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா தாலி கேறு மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லை அப்பயே மணி பன்னெண்டாயிடுச்சு ஸோ அதுக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் மனசுக்குள்ளே கவலையாகவே இருந்துச்சு பிரத்யேகராக கோயிலுக்கு போனால் அந்த பழம் தருவாங்க குங்குமம் தருவாங்க மெயினாக ஸோ போயிருந்தால் வாங்கிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ண கடைசியில் வந்து தாயார் வந்து அங்காளம்மா பிரத்தியங்கிறா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ரோஷ தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த அம்மா வந்து என் கையில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன் நீங்கள் இது மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து நம்ம வந்து திருமண நாள் சொன்னால் ஐம்பது ரூபா தாங்க கட்டணும் ஐம்பது ரூபா கட்டினா அந்த பிரசாதம் கொடுக்குறாங்க அந்த பிரசாதத்துக்குள்ளேன இருக்குதுன்னு பார்ப்போம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அன்னதானத்துக்கு அமௌண்ட்டு கொடுத்தோம் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தோம் ஸோ அது ரிசிப்ட் இது அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வடை மாலை ஆஞ்சநேயருக்கு இருக்குது வடை மாலை செலுத்துனாங்களையா அந்த மாலையும் கொடுத்தாங்க அந்த வடை மாலை அந்த வடை அந்த மாலையில் இருக்க வடை பாருங்கள் இதுமாதிரி கவரில் போட்டு வச்சுருக்காங்க நம்ம இதுமாதிரி டொனேஷன் பண்ணால் கொடுக்குறாங்க அப்புறம் பிரசாதமாக பார்த்திங்கன்னா அப்புறம் கற்கண்டு முந்திரி திராட்சை இது இருக்கு உள்ள துளசி இருக்குது அப்புறம் திருஷ்ணம் அந்த திருஷ்ணம் ஆனால் பார்த்திங்கன்னா நார்மல் திருஷ்ணை மாதிரி இல்லை ஒரு மாதிரி சிகப்பாக குங்குமம் மாதிரியும் திருஷ்ணை மாதிரியும் ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருக்குது தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பூஜையே பார்த்தோங்க ஆஞ்சநேயருக்கு ஃபஸ்ட்டு பூஜை அவர்கிட்ட அந்த இந்த பிரசாதம் வந்து அங்கே வச்சு படைச்சிட்டு ஐயர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அதே ஒரு பேப்பரில் வச்சுருக்கேன் அது இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு அவர் கழுத்துலேருந்து திருமண நாள் சொன்னோன்னே ரெண்டு பேருக்குமே மாலை கொடுத்தாங்க அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மாலை அவருக்கு போட்டு அப்புறம் அவர்கிட்ட ஒரு மாலை கொடுத்து என்னை போட சொன்னாங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் என்னை பார்த்துட்டு பாருங்க ஈவினிங் பாருங்கள் வந்தவுன்னே பசுமாடு வந்திருக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு பழம் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க கிளம்புனாங்களே ஒரு சில பிக்ஸ் வந்து நான் எடுத்தேன் அதுவும் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் ராமர் ராமர் போட்டுருக்கு கோயில் கோபுரம் இது வந்து மாலை போட்டு அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து அங்கே அவங்களுக்கு கொஞ்சம் எடுங்கன்னு சொன்னேன் எடுத்தாங்க இது கோயில் பேக் சைட் மூலஸ்தானத்தெல்லாம் எடுக்க எடுக்கக்கூடாது ஸோ அதனால் சும்மா அந்த பக்கம் நின்று ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் மண்டபத்தில் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பாருங்கள் இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்குனே பாருங்கள் இந்த இடம் இருக்குது நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க அழகாக மரங்கள்லாம் அழகழகாக இருக்குது பாருங்க நான் சில பிக்ஸ் அங்கே எடுத்தேன் அதுவும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நேற்று நிறைய பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணுங்க உங்கள் எல்லாருக்குமே எப்படி சொல்கிறதுனே தெரியல மனமார்ந்த நன்றி அந்த கமெண்ட்லாம் படிக்கும் போது உண்மையிலே ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு நாங்கள் கோயிலுக்கு போனால் எந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பிளஸிங் கிடைக்குமோ அதே ப்ளஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விஷஸ்லாம் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ டேக் கேர் பாய் வாழ்க வளமுடன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இருக்குது தேங்க்யூ